வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவே நம்ம படித்து தெரிந்து கொள்ளும் விஷயத்தை விட வீடியோக்கள் மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளும் விஷயம் தான் அதிகம். இதை நிரூபிக்கும் வண்ணமா தான் இந்தியாவில் மட்டும் கடந்த 2 வருஷத்துல ஆன்லைன் மூலமா வீடியோ பார்ப்பவர்களின் எண்ணிக்கை மட்டும் 3.7 பில்லியனாக அதிகரித்திருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா 74% மக்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை வீடியோக்கள் மூலமா கன்சியூம் பண்றாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 64% மக்கள் தங்கள் கையில் உள்ள மொபைல்களை மட்டும் பயன்படுத்தி வீடியோ கண்டென்ட்டை பார்த்து கொண்டிருக்கின்றாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வீடியோ பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துனே இருக்கின்றது. இதை நீங்க ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீங்களும் ஒரு வீடியோ கிரியேட்டர் ஆனீங்கன்னா கண்டிப்பா உங்களால நல்ல லாபத்தை பார்க்க முடியும். இல்லாட்டா உங்களுக்கு மனசுல பட்ட விஷயத்தை மக்களுக்கு வீடியோ மூலமா தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹவு டு எடிட் வீடியோஸ். அதாவது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு மனசுல பட்ட விஷயத்தை எப்படி கிரியேட் பண்றது என்பதை இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். அதனால வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பார்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம வீடியோ கீழே இங்க லைக் பட்டன் தெரிஞ்சு பாத்தீங்களா, அது மேல கிளிக் பண்ணி ப்ளூ கலர்ல மாத்திக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோல சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா அது மேல கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் தெரியும் பாத்தீங்களா, அது மேல கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க கமெண்ட் தெரியும். அந்த கமெண்ட்ல VIDEO EDITING வீடியோ எடிட்டிங் 2020 சொல்லிட்டு கொடுத்துங்க. 2020 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த கமெண்ட் கிளிக் பண்ணிங்க. இப்ப நெக்ஸ்ட் இங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாத்தீங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மேல நீங்க அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் காமிக்கும். இங்க உங்களுடைய யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துங்க. இது மாதிரி ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்றீங்கன்னா, இங்க 3 விதமான டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டெம்ப்ளேட்ஸ், இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். முதல்ல ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும். ஆனா எந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அதுக்கோசரமே இங்க 1200க்கு மேற்பட்ட ப்ரீசெட்ஸ் இங்க இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு யாருக்கோ பர்த்டே விஷஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், இது மேல கிளிக் பண்ணிட்டு இங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு சும்மா டைப் பண்ணீங்கன்னா போதும், பர்த்டே விஷஸ்க்கான எல்லா விஷயமும் இங்க காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அது மேல கிளிக் பண்ணிட்டு இங்க 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று யூடியூபுக்கு, இன்னொன்று ஃபேஸ்புக்கு, இன்னொன்று இன்ஸ்டாகிராம், இல்லாட்டா ட்விட்டருக்கு. இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நம்ம என்ன பண்றோம், யூடியூப் கரெக்ட் செலக்ட் பண்ணிட்டு யூஸ் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இது மாதிரி கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல போட்டோ இருக்குது பாத்தீங்களா, இந்த போட்டோவை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்க அப்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, இந்த அப்லோட் மேல கிளிக் பண்ணிட்டு உங்க போன்ல இல்லாட்டா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல போட்டோஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்லோட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்க சூஸ் ஃபைல் சொல்லிட்டு பாத்தீங்களா, அந்த சூஸ் ஃபைல் மேல கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய போட்டோ எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த மீடியாவிலேயே ஒரு இமேஜை காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ்ல பேபின்னு சொல்லிட்டு டைப் பண்ண உடனே இது மாதிரி நிறைய பேபிஸ் எல்லாம் வருது. இந்த மீடியால பாத்தீங்கன்னா வீடியோஸ், இமேஜஸ் மொத்தமா 1 மில்லியனுக்கு மேற்பட்ட காப்பிரைட் ஃப்ரீ, அதாவது நீங்க யூடியூப்ல போட்டாலும் காப்பிரைட் வராது. அதுமாதிரி இமேஜஸ் இதிலே கொட்டி கிடக்குது. நீங்க இதுல இருந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன், உங்க போட்டோவை தான் போடணும். நான் இதுல இருந்து ஒரு இமேஜஸை போட்டு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன், இது எடுத்துன்னு இது மேல வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு இங்க ரீப்ளேஸ், அதுக்கப்புறம் ஹேட் பிஹைண்ட், அதுக்கப்புறம் லேயர்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம என்ன பண்றோம், ரீப்ளேஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோட்டோ இமேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வரோம். இங்கே நேம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த நேம் மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது எழுதுன்னு நினச்சினாலும் எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்குது. இதில் மியூசிக்கில் நீங்கள் ஹாப்பி பர்த்டே மியூசிக் வேணும்னா இங்கே இருக்கும், நீங்கள் இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஸ்டைல் நீங்கள் மாற்றணும்னு நினச்சினாலும் இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் மாற்றிக்க முடியும் ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி இன்டர்ஃபேஸை கூட நீங்கள் வச்சுக்க முடியும். இது மாதிரி டெக்ஸ்ட்டை போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லவ் சிம்பிள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த லவ் எடுத்துன்னு இது மாதிரி இங்கே எங்கே வேணுமோ அங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ இங்கே அந்த லவ் சிம்பிள் எங்கேருந்து எது வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு கேட்குது. நான் உங்களுக்கு அந்த எம்டி டெம்ப்ளேட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு மட்டும் காமிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு எங்கேருந்து எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் உங்களுடைய ஆர்ட் சிம்பிளை வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு இப்போ ப்ரிவியூ பாருங்களேன். ஆர்ட் இப்படி வஞ்சடி போயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஷேப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லைனு, அதுக்கப்புறம் அவுட் லைனு, அதுக்கப்புறம் சாலிட் கலர்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இல்லை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ஹான்சர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இமேஜஸ் ஒரு 3 இமேஜஸை போட்டு நீங்கள் கொலேஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காமிச்சுக்கிறேன். இது ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸில் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் ஒரு முறை இங்கே ப்ரீவியூ அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எக்ஸ்பர்ட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிடும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கடைசியில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஃபஸ்ட்டில் இருக்கிற வீடியோக்கே போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே லோகோ மேலே கிளிக் பண்ணுங்கள். இன்விடியோ லோகோ மேலே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு அது மாதிரி வந்துடும். ரெண்டாவது வந்து ஆர்டிகல் டு வீடியோ. இந்த ஆர்டிகல் டு வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ வெப்சைட் இருக்குது இல்லாட்டா வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் இருந்து காப்பி பண்ணி நீங்கள் அதை ஒரு வீடியோவை மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் ஈஸியாக பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு டெக்னாலஜி வீடியோ நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே வந்து 3 ஆப்ஷன் காமிக்குது பழைய மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே யூஸ் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே டைட்டில் கேட்குது, நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இப்போ வீடியோஸ்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இங்கே வந்து வீடியோஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் டைட்டில். கீழே வந்து அந்த வெப்சைட்டில் இல்லாட்டா ட்விட்டரில் நீங்கள் பார்த்த விஷயத்தை வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உதாரணமாக சொல்லணும்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், முதல் விஷயத்தை காப்பி பண்ணுறேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயத்தை காப்பி பண்ணுறேன், அதுக்கப்புறம் இங்கே மூணாவது விஷயங்கிறது பார்த்தீங்களா. இது மாதிரி உங்களுடைய மேட்டரை வந்து இங்கே கீழே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இப்போ உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற விஷயம் வந்து வீடியோவாக மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வீடியோஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ எடுத்துன்னு வந்து இங்கே ட்ராக் பண்ணி இப்படி விடுறேன். விட்டுட்டு இங்கே டன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணுமோ அது வந்து வந்துருச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன எதை செலக்ட் பண்ணணுமோ அது மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வி ஆல் ஆர் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே வந்துருச்சு. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டில் இந்த இடத்துல ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு காமிக்கணும்னா இந்த ஃபோட்டோ எடுத்து வந்து இங்கே ட்ராக் பண்ணி விடுறேன். அப்படி விட்டு இங்கே டன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோ அதுக்கப்புறம் நம்மளுடைய மெசேஜ் வந்து இங்கே கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து உங்களுடைய லோகோ அவுட்ரோ வரும். இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு ப்ரீவியூ அண்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து வெப்சைட்டில் இருக்கிறது வீடியோவாக மாறிவிடும். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்டியாக கிரியேட் பண்ணுறது, இதான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான விஷயம். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூணாவது விஷயம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாங்க் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பிளாங்க் டெம்ப்ளேட் மேலே வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே இதுமாதிரி 3 ஆப்ஷன் காமிக்குது, வைடு வெர்டிக்கல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வைட் ஆங்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே எம்டி டைட்டில் கேட்குது, நம்ம என்ன பண்ணுறோம் டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே லோகோ கேட்குது, இந்த லோகோவை வந்து நான் டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே நீங்கள் எந்த வீடியோ கிரியேட் பண்ணாலும் இங்கே சைடில் லோகோ வந்துனே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் லாகின் ஆனீங்க பார்த்தீங்களா, அந்த லாகின் ஆன ஐடி மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே பிராண்ட் ப்ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிராண்ட் ப்ரீசெட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய பிராண்ட் நேம் கேட்கும், அதாவது நம்மளது ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி. அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபாண்ட் எந்த மாதிரி ஃபாண்ட் வேணும்னு கேட்கும், நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து லோகோ வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். இங்கே வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லாட்டா வந்து மொபைலில் லோகோ இருந்துச்சுன்னா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோட் பண்ணிட்டு கலர் ப்ரிசெட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கின்னு இங்கே வந்து உங்களுடைய சேனலுடைய, அதாவது உங்களுடைய பிராண்டினுடைய ஏதாவது வெப்சைட் இருந்துச்சுன்னா லிங்க் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை வந்து இங்கே காப்பி பண்ணிவிட்டு சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கோ பேக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், இல்லாட்டா கிரியேட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நம்ம வந்து இங்கே பேக்கு வந்துக்கிறோம். பேக்கு வந்துட்டு இது மாதிரி லோகோ வந்து இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ வீடியோ பார்த்து பார்த்தீங்களா, அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது மொபைல் ஃபோனை பற்றினா ஒரு 3 பாயிண்ட் வந்து நான் கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கினேன். இதை பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம இன்ட்ரோவாக சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா வாட்சிங் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது நம்ம படிக்கிறத விட பார்க்கறது தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். இதை வந்து நீங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல இங்கே வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணணும். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து வீடியோஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கேயே ஃப்ரீ இமேஜஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வாட்சிங்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். இப்போ வாட்சிங்னு சொல்லிட்டு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ வீடியோஸ் வந்து காமிக்குது. இதில் வந்து நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோ இருக்குது, நல்லா இருக்குது, இந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிடறோம். வச்சுட்டு இங்கே எவ்வளோ நிமிஷத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் வேணுமோ அவ்வளோ நிமிஷம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு 9 செகண்டுக்கு வச்சுட்டு இங்கே டன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே டூப்ளிகேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டூப்ளிகேட் ஆயிடுச்சு. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதை டிலீட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை டிலீட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வீடியோ கன்சியூமர்ஸ். அப்போ வீடியோ பார்க்குறவங்கள இன்னொரு முறை நம்ம போட வேண்டியது இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி ஒரு வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறேன், இதை எடுத்துன்னு வந்து இங்கே ட்ராக் பண்ணி இப்படி விடுறேன். இப்படி விட்டு எத்தனை நிமிஷம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை செகண்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு. இப்போ டன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ 2 வீடியோ செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நடுவில் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வேணும்னா இங்கே பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணுங்க, பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு இப்போ டிரான்ஸ்லேஷன் பயங்கரமான டிரான்ஸ்லேஷன்லாம் அதில் இருக்குது. இப்போ ரீசெண்டான டிரான்ஸ்லேஷன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் எஃபெக்ட் நான் இன்டர்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி லைட்டிங் எஃபெக்ட் இங்கே காமிக்குது. இது மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இங்கே டிரான்ஸ்லேஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணா, இந்த வீடியோ வேணா, வேறு வீடியோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். வேறு வீடியோ எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி இப்படி எடுத்துன்னு ட்ராக் பண்ணி வந்து இப்படி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ், பிஹைண்ட், அதுக்கப்புறம் ஆட் லேயர்னு சொல்லிட்டு கேட்குது. இது மூணு ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ரீப்ளேஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ரீப்ளேஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே டன்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ வந்து ஆட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ரிவியூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவியூ வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாலும் ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோக்கு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரிம்மு, கிராப்பு, அதுக்கப்புறம் லூப் ஆஃப், அதுக்கப்புறம் நோ ஆடியோன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கேட்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிராப்பை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். வீடியோவை நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கிராப் பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ரிம் பண்ணலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோவை நீங்கள் ஸ்பீட் ஆகணும், இல்லாட்டா வந்து ஸ்லோ ஆகணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி கொஞ்சம் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஸ்பீடாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீடு ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல் விடுத்து வேணுமா, இல்லாட்டா வந்து டிரான்ஸ்பரண்ட் மாதிரி வேணுமா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சாக வேணுமான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கேட்குது. இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், அது எவ்வளோ வேணுமோ அப்படி கொடுத்துக்க முடியுங்க. இப்படி கீழேருந்து வரணுமா, மேலேருந்து வரணுமா, இல்லாட்டா வந்து பவுன்ஸ் ஆகணுமா, இது மாதிரி நிறையா ஃபைட் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிவியூ பாருங்களா, இது மாதிரி வீடியோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மியூசிக்னு சொல்கிற ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்கச்சக்கமான மியூசிக்ஸ் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணும்னா இங்கே ஷாக்கிங்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே செலக்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி மியூசிக் வந்து சேஞ்ச் ஆகிட்டோம். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள்கிட்ட மியூசிக் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இங்கே அப்லோட் யுவர் ஓன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணி உங்களோட சொந்த ஆடியோ வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மியூசிக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளாசிக்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி பேக் வந்துட்டு மாடர்ன்னு பார்க்குறோம். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அப்படி ட்ராக் பண்ணிங்க. இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெசேஜ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மெசேஜை வந்து இங்கே காப்பி பண்ணிங்க. அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இது மாதிரி மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். இங்கே சைடில் பார்த்தீங்களா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே டெக்ஸ்ட்டு, இங்கே வந்து எவ்வளோ டூ யூ நோ 65% வீடியோஸ் அது மாதிரி சொல்லிட்டுக்குது. இங்கே வந்து ஸ்டைலு, எந்த மாதிரி ஸ்டைல் வேணும், போல்டு வேணுமா, அதுலட்டா வந்து இங்கே பாருங்கள் இது மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் இங்கே வந்து கலர்ஸ், எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரெட் கலரில் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த பாக்ஸ் கலர் வந்து ரெட் கலரில் மாறுது, பிங்க் கலரில் மாறுது. அதுக்கப்புறம் ரெட் கலர் வேணால் ரெட் கலரில் மாற்றிக்கலாம். இது மாதிரி இந்த பேக்ரவுண்ட் பாக்ஸ் கலரை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கலர் இருக்குது. டெக்ஸ்ட் கலர் வந்து நீங்கள் எந்த கலர் வேணுமோ மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் எல்லோ கலர் கொடுக்குன்னு வச்சிங்களா, இப்போ எல்லோ கலரில் இந்த மாறிடும். நெக்ஸ்ட் வந்து ட்ராப் ஷேடோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த ட்ராப் ஷேடோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு அது எந்த கலரில் ட்ராப் ஷேடோ வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் நீங்கள் ரெட் கலர் கொடுக்குன்னு வச்சிங்களா, இங்கே வந்து ட்ராப் ஷேடோ வந்து ரெட் கலரில் வர ஆரம்பிச்சிடும், இல்லாட்டா வந்து ப்ளூ கலரில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அனிமேஷன் இருக்குது. இங்கே வேர்டு, அதுக்கப்புறம் பிளர் ஃப்ரம் டவுன் சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைட் ஃப்ரம் லெஃப்ட்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அனிமேஷன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த அனிமேஷன் வந்து நீங்கள் ஏதாவது கொடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெக்ஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இது பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை செகண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அத்தனை செகண்டுக்கு மட்டும் அந்த டெக்ஸ்ட் வேணும்னா இப்படி செலக்ட் பண்ணிக்கங்க. இவ்வளோ தூரம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அந்த டைமிங்ஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் போயிடும். இதுமாதிரி நீங்கள் செட்டிங்ஸை வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு இப்போ நீங்கள் வேலை செய்ய செய்ய உங்களுக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே லேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த லேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ, அதுக்கப்புறம் டூ யூ நோ மெசேஜ் இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு பேக்கில் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி பேக்கில் விட்டிங்கன்னா அது வந்து பின்னாடி போயிடும். இது வந்து ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். இது மாதிரி லேயர்ஸ் மாதிரி எது முன்னாடி வரணும் எது பின்னாடி வரணும் என்பதை நீங்கள் ஈஸியாக இதில் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இது மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் பார்க்க உங்களுக்கே புரியும். இப்போ ஒரு முறை ப்ரிவியூ பார்க்கலாம் நம்ம. இது மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு எதுலேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த வாய்ஸ் மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களா, ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங், ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங். இது மாதிரி உங்களுடைய வாய்ஸை வந்து இதுலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டே நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து ஒரு சீக்வன்ஸுக்கும் ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் டெக்ஸ்ட்டுக்கு இது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் படிக்க வைக்க முடியும். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டட் வாய்ஸ் ஓவருங்கிறது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இல்லாட்டா வந்து உங்களுக்கு எந்த இங்கிலீஷ் வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து யார் பேசணும், இங்கே பேர் டெஸ்டிங் கொடுக்குறேன். இது மாதிரி கேர்ள்ஸ் பேசணுமா பாய்ஸ் பேசணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ யாரோ ஈமான்னு சொல்லிட்டுருக்காங்க, இவங்க பேசுகிற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜென்ரேட் வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ இந்த டூ யூ நோ 65% இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வாய்ஸ் ஓவர் பண்ணும். பாருங்களா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரேட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது படிக்கும். பாருங்களா. Did you know 65% of video content is consumed on mobile networks in India? பாத்தீங்களா, இது மாதிரி உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் ஓவரை இந்த வீடியோவை வந்து கொடுத்துரும். இது கூட உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ஹான்சர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஆட் பண்ணணும்னா, உதாரணத்துக்கு உங்களுடைய ஃபேஸ்புக் லிங்க் இல்லாட்டா வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த எஃபெக்ட்டில் வந்துட்டு ஃபயர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்மோக் எஃபெக்ட்டை வந்து எஃபெக்ட்லேருந்து எடுத்துன்னு வந்து இப்படி வச்சு கொஞ்சம் ஸ்மோக் வர மாதிரி இப்படி வைக்கிறேன்னு வச்சுங்களா. வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்களா. இது மாதிரி நீங்கள் நல்ல நல்ல எஃபெக்ட்டெல்லாம் கொடுத்து வீடியோஸ் அருமையாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் நீங்கள் வேலை செய்ய தான் உங்களுக்கு வந்து இதனுடைய எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது, அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இன்டெலிஜென்ட் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ எப்படி வந்துக்குது என்பதை வந்து இது உங்களுக்கு ஒரு முறை அனலைஸ் பண்ணி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீப் த டெக்ஸ்ட் அண்டர் 65 கேரக்டர்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது 65 கேரக்டருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு காமிக்குது, நம்ம ஓகே கொடுத்துக்கிறோம். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இன்டெலிஜென்ட் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கைடு பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன், உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து சேட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த சேட் ஆப்ஷனில் வந்துட்டு இங்கே வந்து சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சப்போர்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து யார்கிட்ட சேட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து சேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு நினச்சா என்கிட்ட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃபர் இருக்குது. அதாவது இந்த வீடியோ வந்து ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதை நீங்க மந்த்லி பேசிஸ்லயும் பர்ச்சேஸ் பண்ண முடியும், இல்லாட்டா வந்து அல்டிமேட் இயர்லியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணாலும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல உள்ள கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதுல ஒரு நிமிஷம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேருமே நீங்க டவுன்லோட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மொபைல்லையும் எந்த ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ண தேவையில்லை. கூகுள் குரோம் இருக்குது பாத்தீங்களா, அந்த கூகுள் குரோம் வந்து டைரக்டாவே இது ஓபன் ஆகும். இது வந்து ஒரு ஆன்லைன் வீடியோ எடிட்டர். அதனால நீங்க மொபைல்ல இருந்தீங்கன்னா மொபைல்ல கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு டெஸ்க்டாப் மோட வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1600க்கும் மேற்பட்ட ப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ண ஆசை இருக்குது, ஆனா எதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியலனா இங்கே வந்து ரெடிமேடா வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோஸ் மேல நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸையும் எழுத்துக்களையும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு முக்கியமான 3 விஷயம் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீடியோஸ் இமேஜஸ். அந்த வீடியோஸ் இமேஜஸ் எல்லாம் வந்து இதுலயே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த மாதிரி ஸ்டைல்ல வேணா நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் இந்த வீடியோ எடிட்டர்ல கொடுத்துக்க முடியும். மூணாவது இன்னொன்னு உங்களுக்கு முக்கியமான தேவையானது மியூசிக்ஸ், அது பிளஸ் வாய்ஸ் ஓவர். ஒரு வீடியோக்கு தேவையான மியூசிக்ஸ், வாய்ஸ் ஓவர், நெக்ஸ்ட் வந்து இமேஜஸ், வீடியோஸ், நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்து இதுல ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. உதாரணத்துக்கு கேட்டகரியில பாத்தீங்கன்னா மார்ச் கேலண்டர், அதுக்கப்புறம் பிப்ரவரி கேலண்டர், மாசம் மாசம் இங்க ஒரு கேலண்டர் வரும். அந்த கேலண்டர் மேல நீங்க கிளிக் பண்ண உடனே அந்த மாசத்துல எந்தெந்த விஷயங்கள் ட்ரெண்டிங்கா இருக்குதோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இங்க காமிக்க ஆரம்பித்து விடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாவே கொரோனா வைரஸை பத்தி நிறைய பேர் பேசினு இருப்பாங்க. அதை பத்தி உங்களுக்கு தேவைன்னா கூட இங்க கொரோனா மேல இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் வந்து இங்க காமிக்க ஆரம்பித்து விடும். அதுக்கப்புறம் இதை நீங்க உங்களுடைய ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ இல்லாட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயோ ஷேர் பண்ணிக்கலாம். மேலும் இதே போல மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். தங்களின் பொன்னார் நேரத்திற்கு நன்றி.